ஹை ஹலோ, வெல்கம் டு மை சேனல் சொல்லுங்க மாமி. எல்லாருக்குமே இட்லி எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சை பயரை யூஸ் பண்ணி இட்லி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற பச்சை அரிசியும் உளுத்தம்பருப்பும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இட்லி. வாங்கோ, இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இது பண்ணுறதுக்கு ஒரு கப்பு பச்சை பயிறு, ஒரு கப் அப்படிங்கிறது மெஷினிங் கப்பில் 250 ml அப்படின்னு எழுதியிருக்கோம். அந்த கப்பால் ஒரு கப்பு பச்சை பயிறு, கால் கப்பு பச்சை அரிசி, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் 6-7 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்புறமா இதை நல்லா களைஞ்சிட்டு நம்ம எப்படி இட்லி மாவு அரைப்போமோ அதே மாதிரி கிரைண்டரில் இதை அரைக்கலாம். நான் அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துன்றுவேன். நீங்கள் எப்படி சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவு நல்லா பொங்கி வரணும், அதனால நம்ம ஓவன் நைட் வெளியில் வைக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடனேயும் இட்லி பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் இப்போவே பண்ண போகிறேன். அதனால இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி இந்த மாவை விட்டு, நம்ம சாதாரணமாக இட்லியை எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணுவோமோ அந்தளவு ஸ்டீம் பண்ணால் போதும். இது வந்து நம்ம பச்சை பயிர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம எக்ஸ்ட்ரா குக் பண்ணணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. மூங் டால் இட்லி ரெடி ஆகிடுது. இது பார்த்தாலே தெரியறது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது. இதே மாதிரி சாஃப்டாக வரணும்னா நீங்கள் ஊற வைக்கும்போது கண்டிப்பாக 6-7 hours இதை ஊற வைங்கோ. ரெண்டாவது மிக்சியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைங்கோ. சில பேர் மூங் டால் போட்டு அரைக்கிறதுனால இட்லி கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா. அப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சமாக கொத்தமல்லி, 2-3 பச்சை மிளகாவை போட்டு 2 சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த இட்லியை தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி இருந்தால் செம சூப்பராக இருக்கும். நான் பண்ண கார சட்னியோட ரெசிபியை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்தையும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.